யோகா வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கணேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் குதிரை மீன் ஆசனம். அதாவது ஆசனம் ஒரு புறத்துலேருந்து பார்த்தா குதிரை மாதிரி, மறுபுறத்துலேருந்து பார்க்குறப்போ மீன் மாதிரி தோற்றம் கொடுக்கும். அதனால் குதிரை மீன் ஆசனம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஆசனம் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வர்றப்போ 10 விதமான பலன்களை நம்ம அடையலாம். அதில் முதல் பலன் பார்த்திங்கன்னாக்கா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடியதில் முக்கியமான ஆசனம் இந்த ஒரு ஆசனம் போதும். தொடர்ந்து இந்த ஆசனத்தை பெண்கள் செய்து வர நல்ல பலன் கிடைக்கும். எந்த விதமான பிரச்சனைகள், அதாவது நம்மளுடைய இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆசனம் வந்து இந்த ஆசனம் சரி செய்துவிடும். இந்த ஆசனம் செய்கிறப்போ நல்ல பலன் கிடைக்கும். ரெண்டாவது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதிக நேரம் நின்றுட்டே வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய முட்டி வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, இதை வந்து போக்கக்கூடிய ஆசனம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ஆசனம் பண்ணுறப்போ இந்த முட்டி, இடுப்பு, முதுகு தண்டு, இதுக்கு வந்து நல்ல இலக்கத்தை கொடுத்து நல்ல ஃப்ளெக்சிபிளாக்கிடும். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, கணுக்கால், முட்டி, இடுப்பு, இதில் வந்து எப்போவுமே இலக்கமாக வச்சுருக்கோம். நாலாவது பாயிண்ட்டு, கழுத்து பகுதி நல்லா வலு பெறும், கழுத்து வலி நீக்கக்கூடிய ஆசனம். அஞ்சாவது பாயிண்ட்டு, முகம் நல்ல தேஜஸ் ஆகும். ஏன்னா இந்த ஆசனம் பண்ணுறப்போ நல்ல ரத்த ஓட்டம் வந்து தலைக்கு இந்த முகத்துக்கெல்லாம் போகிறனால நல்ல முகம் வந்து நல்லா அழகு கொடுக்கும். ஆறாவது பாயிண்ட்டு, குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய டான்சில் பிரச்சனை, ஒரு 15 நாள் தொடர்ந்து இந்த ஆசனத்தை செஞ்சுட்டு வந்தாங்கன்னாக்கா நல்ல பலன் கிடைக்கும். ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, தைராய்டு சம்மந்தப்பட்ட எந்த இஷ்யூவாக இருந்தாலும் கிளியர் ஆகும். ஏன்னா தைராய்டு ப்ராப்ளத்தினால தான் வந்து உடம்பு ஏறுறதும் உடம்பு இளைக்கிறதும். இந்த தைராய்டை வந்து ப்ராப்பராக செக்ரீஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆசனம் வந்து உறுதுணையாக இருக்கும். எட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, முதுகு தண்டில் ஏற்படக்கூடிய ப்ரொலாப்ஸ் டிஸ்க் சரியாகும், அதாவது அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக செஞ்சு கொடுக்கும். ஒன்பதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆசனம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வர்றப்போ நல்ல தலைக்கு ரத்த ஓட்டம் போகணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அப்படி இருக்கும் பொழுது நல்லா உங்களுக்கு இந்த முடி கூட்டுற பிரச்சனை, இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆசனம் பண்ணுறப்போ மனம் அமைதி அடையும், அந்த காம்னஸ் கிடைக்கும். சரி, இப்போ ஆசனம் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாங்களா? குறிப்பு, இந்த ஆசனம் பண்ணுறப்போ கண்டிப்பாக தலையணையை முதுகு கடையில் வச்சுட்டு பண்ணுங்க. இல்லைனாக்கா நம்ம நெக்கு இல்லைன்னா இடுப்பு வந்து இன்ஜுரி ஆகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கற்றுக்கிறப்போ மெதுவாக பொறுமையாக செய்யுங்க. இப்போ எப்படி பண்ணணும் பார்க்கலாங்களா? இதில் வந்து ரெண்டு விதத்தில் பண்ணலாம். பிகினர்ஸ் வந்து இந்த அளவு பண்ணால் போதும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ரெண்டாவது நிலை பண்ணிக்கலாம். நல்லா மல்லாக்கா படுத்துட்டு முட்டியை மடக்கங்க, பாதங்களை ரெண்டையும் இணைச்சிக்கங்க, நல்லா க்ளோஸாக வச்சுக்கோங்க. உங்கள் ரெண்டு ஹீலும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய இடுப்பை ஒட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக தைஸை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. எல்போஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக உங்களுடைய செஸ்ட்டை நல்லா மேலே தூக்குறீங்க. உங்களுடைய க்ரௌன் ஹெயிட் உச்சந்தலை வந்து தலை உச்சந்தலை மேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக கைகளை பாம்ஸை வந்து மேட்டில் வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் மெதுவாக இடுப்பு அப்படி தோணும். சாதாரண மூச்சு. மெதுவாக வந்துடுறீங்க. தலையை நல்லா தூக்கி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. இன்னொரு தடவை பண்ணுற பார்த்துக்கோங்க. கால் நல்லா மடித்து வச்சுக்கோங்க. ஃபீட் ஸ்டோக்கி அதை பண்ணிக்கோங்க. பாதங்களோட சேர்த்து வச்சுக்கோங்க. முட்டி எந்த அளவு வருதோ அந்த அளவு விரித்து வச்சுக்கோங்க. நல்லா உள்ளுக்கு வந்துடுங்க. அதாவது உங்களை ஹீல், போத் ஹீலும் வந்து, அதாவது ரெண்டு கால்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் இடுப்பை நோக்கி வர மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. நல்லா எல்போஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்களுடைய க்ரௌன் ஹெட் கீழே வச்சுருங்க. பாம்ஸ் ஃபேஸிங் டவுன் பண்ணிவிட்டு மெதுவாக இடுத்துக்கும். எந்த அளவு வருதோ அந்த அளவு. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஓம் சாந்தி. இப்போ ரெண்டாம் நிலை, இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனவங்க இந்த கண்டினியூஷனை பண்ணலாம், பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ண வேண்டாம். அதில் நின்றுக்கிறீங்க, மூச்சு எழுத்து விட்டுட்டு சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆசனம் முடித்தவொடனே கண்டிப்பாக மாற்று ஆசனம் பண்ணி ஆகணும். பாருங்க, நல்லா காலை மடக்கிறீங்க, உங்களுடைய கைகளை எப்படி பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு மெதுவாக ராக் அண்ட் ரோல் பண்ணுங்க. முடிஞ்சால் உங்கள் டோஸ் வந்து பின்னாடி டச் ஆகணும். ரிலாக்ஸ் பண்ணிக்க. என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? தொடர்ந்து பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சாந்தி.